காட்டி தூங்க வை இர்ரெஸ்பான்சிபிள் இடியட். உங்க ரெண்டு பேருக்கு எப்ப தான் பொறுப்பு வர போகுதோ? எப்ப பார்த்தாலும் புள்ளைய கரைச்சு கொட்டற வேலைதான். இந்த சோம்பேறி பசங்களுக்கு வக்காரத்து வேற. எப்ப பொறுப்பு வரும் வரும் வரும்னு சும்மா கேட்டுட்டே இருந்தா எப்படி பொறுப்பு வரும்? இவங்களுக்கு தும்மல் தான் வரும். வயது புள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க. பாம்பு பருவம். பாம்பு பருவம் தான் அடிக்கடி சட்டையை தான் மாத்துறானுங்க. அப்பா ஐயானு மகுடி ஊதற மாதிரி மனசை மாத்தணும். இப்போ என்ன மகுடி ஊத சொல்றியா? பொறுப்பான இடத்துல உட்கார வச்சு பாருங்க. தன்னால புச்சல ஆயிடுவாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பாத்தியா? முதப்படியில உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க என்னைக்கு மேல போறது? சரி அந்த இடவே செய்து பாப்போம். டேய் இந்தாடா நாளைல இருந்து நம்ம கம்பெனில ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய பொறுப்பு உங்ககிட்ட. தெரியதா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். எத்தனை தடவையா நான் என்ன கேட்டறா? என்ன விஷயம்? கேஷ் புக், ரெண்டு மூணு டாக்குமெண்ட் இதெல்லாம் கையெழுத்து போடணும். ஒரு 10 நிமிஷம் ஆபீஸ் வந்துட்டு போறடா. சாமிநாதையா, நாளைல இருந்து நம்ம மோட்டார் கம்பெனியுடைய பொறுப்பு பசங்க கையில. பசங்களா? நாளைல இருந்து இவாதானா? நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். பாத்தியாடி பொறுப்பு போறத. ஐயோ இதுவே போற போக்கு சரியா இல்லையே. ஹலோ, நான் தான் புது முதலாளி பேசுறேன். பழைய முதலாளியா? எங்க அப்பா தானே. அந்த ஆள் சரியில்லை, நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் பூரா எங்க ரெண்டு பேர் கையில தான்.
ஆபீஸ உடனே இழுத்து மூடு. 3 மாசத்துக்கு இது திறக்கப்படாத ஆமா. பகடத்தை